இன்று திருவிளையாடல் புராணத்தில் மாபாதகம் தீர்த்தல் பற்றி கேட்கலாம். அவந்தி என்ற ஊரில் ஒரு அந்தனர் தன் மனைவியுடனும் ஒரே மகனுடனும் வசித்து வந்தார். மகன் தீய குணங்களின் பிறப்பிடம். ஒரு நாள் தந்தை மகனை கண்டிக்கவே தாய் தடுத்தும் கேட்காமல் தந்தையின் தலையை மண்வெட்டியால் சிதைத்து விட்டான். பின் அரச தண்டனைக்கு அஞ்சி நடுநிசியில் தந்தையின் உடலை எரித்துவிட்டு பொருள்களுடனும் பெற்றவளுடனும் வேற்றூர் புறப்பட்டான். நடுக்காடு கள்வர்கள் அத்தீயவனை அடித்து போட்டுவிட்டு தாயையும் கொன்றுவிட்டு பொருள்களுடன் ஓடிவிட்டனர். ஒரே நாளில் அனாதியாய் ஆண்டியாய் உடுத்திய உடையுடன் பிச்சை எடுத்தான். ஊழின் போக்கை அப்போதுதான் உணர்ந்தான். தான் செய்த பாவங்களை எண்ணி கண்ணீர் விட்டான். அழுக்கு துணியும் சிக்கு பிடித்த தலையுமாய் அவனை கண்டோரெல்லாம் சீ என்றனர். கங்கையில் நீராடி கொலைப்பழியை தீர்க்க புறப்பட்டான். ஆனால் நதிக்கரைக்கு புறப்படுகையில் எதுவோ அவனை பின்னே இழுத்தது. திரும்பி பார்த்தால் கண்ணிற்கு எதுவும் தென்படவில்லை. இதனால் கங்கையில் நீராடல் கிடைக்காமலே பூமியில் அலைந்தான். இவன் தந்தை செய்த புண்ணியம் அத்தோடு பல புண்ணிய ஸ்தலங்களில் அலைந்ததின் பயன் மதுரை நோக்கி வந்தான். அச்சமயம் இறைவனும் இறைவியும் வேடர் உருவத்தில் கோபுரவாசலில் நின்று கொண்டிருந்தனர். இவனை கண்டதும் இவன் தந்தையை கொன்ற மகாபாவி அல்லவா, இவனை வெட்டுங்கள் என்றார் தேவி. உடனே ஈசன் படிப்பும் நற்குணமும் நற்செயலும் உள்ளவனை காப்பாற்றுவதை காட்டிலும் இவன் போன்றவரை காப்பது பெரும் நன்மை தரும் என்று தேவியிடம் கூறிவிட்டு தீயவன் பக்கம் திரும்பி, தினமும் பசுவிற்கு நல்ல புல்லும் நீரும் கொடு. தினம் இறைவனது அபிஷேக நீரில் குளித்து அங்க பிரதர்ஷனம் செய். தினமும் பிச்சை எடுத்து ஒருவேளைதான் உண்ண வேண்டும். பிரதிபலன் கருதாமல் அடியார்க்கு தொண்டு செய். 3 மாதங்கள் இதுபோல் செய்தால் உன்னை தொடரும் பிரம்மகத்தி விலகும் என்று சொல்லி மறைந்தார். அவனும் அவ்விதமே செய்து மகாபாதகம் தொலைத்து தூயவனானான். 3 காலமும் ஈசனை வழிபட்டு பெரியவர்களிடம் பணிவும் பக்தியும் கொண்டு நன்னெறியோடு வாழ்ந்தான். மாபாதகம் தீர்த்த இந்த 26ஆம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நற்குணங்கள் வளரும், பிரம்மஹத்தி தொலையும், அகால மரணம் சம்பவிக்காது, எல்லா நன்மைகளும் கிட்டும். அடுத்த பதிவில் எம்பெருமானின் மற்றும் ஒரு திருவிளையாடலை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.